மாவட்ட காவல்துறையின் சார்பில் பழங்குடியின பள்ளி மாணவிகளுக்கு தற்காப்பு கலை பயிற்சியின் நிறைவு விழா. காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமேரூர் அருகே களியாமுண்டி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் தற்காப்பு கலை பயிற்சி பெற்ற பழங்குடியின மாணவியர்களுக்கு பரிசு வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் வட்டத்துக்குட்பட்ட ஆரப்பாக்கம் மற்றும் முத்திரமேரூர் வட்டம் களியாமுண்டி அரசு பள்ளிகளில் பயிலும் 80 பழங்குடியின சிறுமிகளுக்கு 20 நாட்களாக தற்காப்பு கலை பயிற்சி அளிக்கப்பட்டது. அதன் நிறைவு விழாவானது இன்று களியாமுண்டி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. காஞ்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் தலைமையில் நடைபெற்ற நிறைவு விழாவில் பள்ளி மாணவிகளுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கலந்துரையாடல் மூலமாக மாணவிகளின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தார். மேலும் அவர் பள்ளி மாணவிகளுடன் பேசுகையில் பெண் குழந்தைகள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள தொடர்ந்து இதுபோன்ற தற்காப்பு கலைகளை பள்ளி மாணவிகள் கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் சிறார்கள் அதிக அளவில் செல்போன் பயன்பாடுகளை தவிர்த்து புத்தகங்களை வாசித்திட வேண்டும். ஆண்ட்ராய்டு மொபைல் போன்களில் பகிரப்படும் தகவல்கள் 90 விழுக்காடு உண்மைக்கு புறம்பானது என்றும் கூறியவர், மாணவ பருவங்களில் பெண்கள் கல்வி கற்கும் காலங்களில் கவனம் சிதறாமல் கல்வியில் முழு கவனத்தை செலுத்தி அதிக விழுக்காடு மதிப்பெண்களை பெற்று எதிர்கால வாழ்வில் முன்னேற்ற பாதையில் பயணித்திட பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், போக்சோ சட்டம் குறித்து விளக்கம் அளித்தார். அவசர காலங்களில் முதல் உதவி குறித்த விவரங்களை எடுத்துரைத்தார். போக்குவரத்து வாகன விதிமுறைகள் குறித்து மாணவிகளுக்கு விழிப்புணர்வு விளக்கம் அளித்தார். இருசக்கர வாகனங்களில் பயணிக்கும் பெற்றோர்கள் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாணவிகளின் கேள்விகளுக்கு பதில் உரைத்தார். இந்நிகழ்வில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக குற்றப்பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சார்லஸ் ஷாம், ராஜதுரை, வெள்ளதுரை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜூலியஸ் சீசர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் 20 நாட்கள் பயிற்சி பெற்ற 80 மாணவிகள் தாங்கள் கற்றுக்கொண்ட தற்காப்பு கலைகள் பயிற்சியான கராத்தே மற்றும் சிலம்பம் பயிற்சிகளை சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் சிலம்பம் சுற்றியும் பெண் குழந்தைகளை தாக்க முற்பட்டால் பாதுகாப்பது, ஷெல்ஃப் டிஃபென்ஸ், தடுத்தல் யுக்திகள், தாக்குதல் முறைகள், தப்பிக்கும் வழிமுறைகள், டெக்னிக்கல், கைகளின் திறன்களை வெளிக்காட்டிடும் ஓடுகள் உடைத்தல், மாணவியர்கள் செயல்முறைகள் மூலம் தங்களது தனி திறமைகளை பார்வையாளர்கள் மத்தியில் வெளிப்படுத்தினர். தொடர்ந்து ஆடல், பாடல், நடனம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளை நடத்தி பார்வையாளர்களை கவர்ந்தனர். இதனைத் தொடர்ந்து பயிற்சி முடித்த மாணவியர்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் பாராட்டு சான்றிதழ்களுடன் கேடயம் மற்றும் பரிசுப் பொருட்களை வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் வளர்மதி சுதாகர், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் ஷீலா பாரதி, மாவட்ட காவல்துறை அதிகாரிகள், கல்வித்துறை அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்பட திரளானோர் பங்கேற்றனர். பேசிக்கா உள்ள உங்களோட நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே டோட்டல் அஃபெக்ட் ஆகிடும். 55-60 வயசுக்கு மேலே வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு 16-17 வயசுலேயே வந்துடும். உங்களுடைய படிப்பு கவனம் எல்லாமே செதறிடும். உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நீங்கள் எல்லாருமே மிக சிறந்த அதிகாரிகளாகவும் பெரிய பிசினஸ் மேனாகவும் வர வேண்டியவங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்களை டோட்டலாக இது பண்ணிடணும். ட்ரக்ஸ் அதே மாதிரி அதர் லிக்கர்ஸ் எந்த ஒரு பழக்கத்தையும் உங்களுடைய எந்த வயதுலையும் நீங்கள் வளர விட்டுறாதீங்க, உங்ககிட்ட வர விட்டுறாதீங்க. இது செகண்ட். அது சம்மந்தமாகவும் உங்களுக்கு எல்லாருமே சொல்லி தருவாங்க. நம்மளா டூ வீலரில் எத்தனை பேர் போகலாம்? அது மட்டும் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கை முறை நல்ல பேலன்ஸ்டாக ஸ்டாண்டர்டாக இருக்குது. அதனால் நம்ம இங்கே வில்லேஜில் இருக்கோம், நம்ம இங்கே அந்த மாதிரிலாம் வர முடியுமாங்கிற உணர்வுகளுமே கிடையாது. உங்களுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கும். உங்களுடைய சிந்தனை எல்லாமே, மனம் எல்லாமே அமைதியாக இருக்கும். படிப்பில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, நல்ல உயர்ந்த நிலையை அடைய முடியும். அதனால் நல்லா படிங்க. இந்த டைமில் படிப்பை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாக ஒரு பெரிய ஆஃபீஸராக ஐஏஎஸ்ஸாக ஐபிஎஸ்ஸாக உங்களாலேயே வர முடியும்.